சென்னை கலாட்சேத்ரா கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் குறித்து தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கல்லூரியில் விசாரணை நிறைவு பெற்றதாக அண்மை செய்திகளும் கூறுகின்றன. இதுகுறித்து நிகரா நமது செய்தியாளர் ரங்கபாண்டி. வணக்கம் ரங்கபாண்டி, இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சூர்யா. திருவாரூரில் இருக்கக்கூடிய கலாட்சேத்ரா கல்லூரியானது மத்திய கலாச்சார மையத்தின் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் குற்றச்சாட்டு தொடர்ந்து நடைபெறுவதாகவும், இதற்காக கடந்த மாதம் மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் ஏற்கனவே தமிழக மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரித்து அதற்கான அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்த நிலையில், நேற்று மாநில மனித உரிமைகள் ஆணையம் இது போன்ற செய்தித்தாள்களின் அடிப்படையில் வந்த செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது. மேலும் இந்த குழுவானது விசாரித்து 6 வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டது. இதன் அடிப்படையில் எஸ்பி மகேஸ்வரன் தலைமையில் டிஎஸ்பிகள் குமார் மற்றும் சுந்தரேசன் ஆகியோரும், இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார், பெண் எஸ்ஐ தங்கமணி ஆகியோர் இன்று கலாட்சேத்ராவில் விசாரணை மேற்கொண்டனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் இந்த கல்லூரியினுடைய இயக்குனர் மற்றும் துணை இயக்குனரோடு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த விசாரணையில் ஏற்கனவே 4 பேர் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, அதாவது உதய் பேராசிரியர், ஹரிபத்மன் மற்றும் 3 நடன இயக்குநர்கள் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஏற்கனவே ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி அடையாறு அனைத்து மகளிர் காவல்துறையினுடைய காவல் ஆய்வாளர் விஜயகுமாரி அவர்களும் இந்த மகளிர் மனித உரிமை ஆணையத்தின் முன்பாக ஆஜராகி இந்த வழக்கினுடைய விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். மேலும் தற்பொழுது மாணவிகளுக்கு தேர்வு நடைபெற்று வருவதால் தற்பொழுது இந்த கல்லூரியினுடைய நிர்வாகிகள் இயக்குனர், துணை இயக்குனர் மற்றும் கல்லூரி முதல்வரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணவிகள் தேர்வு நாளையோடு முடிவு வருகிறது. தேர்வு முடிந்த பின்பு அடுத்த வாரங்களில் மாணவிகளிடம் இந்த புகார்கள் குறித்து விசாரிக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த வாரங்களில் மாநில மனித உரிமை ஆணையம் மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டு அதற்கான விசாரணை அறிக்கையை 6 வார காலத்திற்குள் மனித உரிமை ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது. சூர்யா, விசாரணை குறித்த தங்கள் தகவலுக்கு நன்றி ரங்கபாண்டி.